ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து யுவராஜ் கன்சல்டிங்ல இருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். போன வாரம் வந்து செம கலெக்ஷன் வந்துச்சு, இப்போ ஸ்கூட்டியை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் மணி நிர்மல் சேனல் அப்புறம் நம்மளோட லோ பட்ஜெட் யுவராஜ் ரெண்டு பேரோட நான் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு முதல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க இது நம்ம கொடுத்துட்டு இருக்கவங்க ரொம்ப மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கடை பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி, லோ பட்ஜெட் யுவராஜ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக யூடியூப்ல போட்டாலுமே வந்துடும். நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படி இருக்குன்னா நான் டூட்டில் இருக்கிற இவ்வளோ இதோ ஆகல அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு நம்ம வண்டி கொடுக்க சொல்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டெலிவரி கொடுக்குற வீடியோவில் அவங்களோட கஸ்டமரோட ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எனக்கு என் மனசுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஒரு மனநிறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கஸ்டமர் இன்னும் நல்லா குவாலிட்டியாக செய்யணும், இன்னும் நம்ம நடத்துகிற இந்த நிறுவனத்தை இன்னும் நல்லா எடுத்து வரணும், நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுன்றது ஒரே எய்ம் தான். கண்டிப்பாக சார், லாபன்றது எல்லாமே சார், எல்லாமே லாபத்துக்காக தான் தொழிலே செய்கிறோம். ஒரு மன ஒரு நிறைய பேரோட ஆசையை நிறைவேற்ற மாதிரி ஒரு நிறைவேற்றமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டின்றது எல்லாருக்குமே அத்தியாவசியம், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கும் தேவை, பசங்களுக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. ஸோ எல்லாருக்கிட்டையுமே வந்து காசு இருக்குதா? ஸோ காசு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கடமா கொடுத்து அனுப்பலாம், இல்ல குறைச்சு கொடுத்து அனுப்பலாம். இப்படி இந்த வகையில நான் வந்து உதவ முடியும். கண்டிப்பா அது நான் நினைச்சதா முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்றோமே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அப்படி பண்ணி கொடுத்து அனுப்புறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் நல்லா இருக்கு, நீங்க கொடுத்ததுனால நான் வந்து நான் வேலைக்கு போறேன், நான் ஸ்கூல் போறேன், நான் படிக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு இதில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இப்போ அதை கேட்கணும் போது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சார். அப்போ நான் அப்படி இருக்கும்போது என்ன இன்னும் நல்லா பண்ணணும். லாஸ்ட்டாக நீங்கள் நம்மளுடைய தம்பியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மணிநிர்மலோட யூடியூப் சேனலில் பார்த்தா தெரியும், நம்ம ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதே சேம் டைம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்து தொழிலும் கற்றுக் கொடுக்குறீங்க. நல்லா ஆமாம் சார். இங்கே பாருங்கள் நம்ம மெக்கானிக் வந்து நம்ம மெக்கானிக் வந்துட்டு அவங்களோட நம்ம பாருங்கன்னா நம்ம கடையில் வேலை செய்கிற மெக்கானிக்கும் சரி, நம்ம கிட்ட ஸ்டாஃபும் சரி, நான் போய் எழுந்து போய் அவங்களுக்கு இதை செய்ய அதை செய்யுன்ற சொல்ற வேண்டிய இது இங்க வந்து எல்லாருமே ஓனர் தான். கண்டிப்பா சார். யுவராஜ் பைக்ஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் வந்து எல்லாருமே ஓனர் தான். எஸ் சார். நான் அவங்களை எந்த ஒரு இந்த வார்த்தை சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் சார். இல்ல, ஏன்னா நம்ம ஆரம்பில இருக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நமக்கு தெரியும் நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் கமாண்டர், சீனியரோட அதிகாரிங்க அவங்க பண்ணும் போது நம்ம அந்த அந்த ஃபீல்ட்ல இருந்து அந்த இடத்துல இருந்தா நம்ம மேல வந்திருக்கோம். கண்டிப்பா. அப்படி நம்ம அதோட வழிகள் எனக்கு தெரியும், அவங்க வந்து உழைக்கிறாங்க. கண்டிப்பா சார். அவங்க நேற்று வந்து நம்ம கஸ்டமர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அவங்கள கேட்டிருப்பாங்க, கேட்பாங்க. அதில் ஒரு சில தப்பு நடக்கும், அதுக்காக அவங்க முன்னாடி நான் உங்ககிட்ட சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஸோ நான் அது இது அவங்களுக்காகவே சொல்லலாம், சரி சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் அவங்களோட நேரத்துலேருந்து பாருங்கள், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு பெரிய இஷ்யூவால வந்து அவர் என்ன தொடச்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். யாரும் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டோம், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. அந்த கஸ்டமருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சார்பில் என்னன்னா கண்டிப்பாக அவங்களோட நிலைமையிலேருந்து அவங்க நிலைமையிலேருந்து பார்க்கணும். எஸ் சார். இதே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த கஸ்டமர் சொன்னதுனால நம்ம கஷ்டம், அதனால எனக்கு என் மெக்கானிக் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரல. அவங்க தரது உங்ககிட்ட சாரி கேட்டால் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? நம்ம நம்பி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சார், ஒரு அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு கஷ்டமர் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்க சார், இந்த மாதிரி நடக்குது எனக்கு பின்னாடி இருக்கிறது எதனாச்சும் உங்களுக்கு உங்கள் மனசு டிஸ்டர்பன்ஸாக ஏதாவது பண்ணுற மாதிரி தான் 100% காமன்லையோ இல்லை என் நம்பர்லேயோ சார் இந்த மாதிரி நான் வண்டி எடுத்தேன், உங்கள் மெக்கானிக்கு இல்லை உங்கள் ஸ்டாஃப் என் கூட இந்த மாதிரி பிகேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா. எந்த ஒரு அது கிடையாது, நான் திருத்திக்கிறேன். நீங்க சொன்னாதான் தெரியும். இந்த வாரம் முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்ஜெட் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் போட்டிருப்போம். செகண்ட் வீடியோ இது ஸ்கூட்டி வீடியோ. சார் இது 2020 மாடல், அதே 63 ரூபா லாஸ்ட் டைம் கொடுத்த வண்டி. எஸ் சார். அதே 63 ரூபாய் கொடுத்தலாம். ஓகே சார். வண்டி அதே குவாலிட்டியில் இருக்கு. 63 ரூபா சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் 63 ரூபா இருக்காங்க. அலாய்வீல் டிஸ்க் எல்லாம் இன்னைக்கு வந்து புதுசு பார்த்தீங்கன்னா 113 ரூபா சம்திங் வருது. கண்டிப்பா சார். நம்ம 63 ரூபாய்க்கு கொடுக்கலாம். எஸ் சார். ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு, சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. அப்படியே நண்பா ஃபுல்லா காட்டுங்க. வண்டியோட சீட் பாருங்க, வண்டியோட சாவி பாருங்க, எல்லாமே வந்து சூப்பர் கண்டிஷன்ல தான் இருக்கு. சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். கண்டிப்பா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேட்டரிலாம் புதுசு நல்லா தான் இருக்கு. வண்டி வந்து பக்கா கண்டிஷன்ல தான் இருக்கு. சார் அடுத்த வண்டி சார். சார் இது பார்த்தீங்கன்னா 2020. எஸ் சார். கார்பரேட்டர் மாடல் ஆக்டிவா. ஓகே சார். 63 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ரேட்டு மென்ன பண்ண பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் சிங்கிள் PS4 LED டைப்பு. 63 ரூபா. ஓகே சார். சின்ன சின்ன நெட்டு போல்ட் எல்லாமே இது வரைக்கும் நம்ம எடுக்க சொல்ல சர்வீஸ் பண்ணி செக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். சார் அது 2017. எஸ் சார். 45 ரூபா டெக்கஷுவல் பண்ணி கொடுத்துடலாம். ரீசனாக டெக்கஷுவல் பண்ணி கொடுக்கலாம். வாங்க நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி தான் தருவார் சார். 2020 கார்பெட்டர் மாடல். ஓகே சார். 63 ரூபா 2020 கார்பெட்டர் மாடல். எஸ் சார். ஸோ 63 ரூபா பாருங்க, ரொம்ப ரேரு, ஃபுல் ஃபிட்டிங்கோடு இருக்கு. எஸ் சார். எல்இடி டைப்பு. 2018 55 ரூபா. ஓகே சார். டியோ நிறைய பேர் கேட்டுங்க. நாங்கள் தான் போட்டிருக்கோம் ஃபுல் ஃபிட்டிங்கோட.
ஃபுல் கண்டிஷன் இருக்கு. ஓகே, இதுல புது பேட்டரி அமரன் போட்டிருக்காங்க. அப்ப 3 வருஷம் கேரண்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பா சாலிடா இந்த வண்டிக்கு வந்துடும். கேட்டு வாங்கிங்க கார்டு சார் கிட்ட, நல்லா இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷன்ல கிரே கலர், இது கொஞ்சம் ரேரா இருக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிறது. கார்பரேட்டர் மாடல்ல பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர் பிடிக்கும். இதுதான் பிடிக்கும். ஆமாங்க சார், 61 ரூபாய் சின்ன நெகோசியேட் பண்ணி கொடுத்துடலாம். இதுவும் பாரு, சேம் ஆஸ் இட் இஸ், ஒயிட் ப்ளூ. இதுவும் ரேரான கலர் தான். எஸ் சார், இதுவும் 60 ரூபாய் கொடுத்துடலாம். ஓகே சார், இது 59 ரூபாய். இது வந்து டீலக்ஸ் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். 2019 மிலிட்டரி கிரீன், மிலிட்டரி கிரீன். எஸ் சார், 57 ரூபாய் கொடுக்கலாம். ஸோ ரீசனாக நெகோசியபிளோட. ஓகே சார், நேரில் வந்து நெகோசியேட் பண்ணிங்க. 2019 43 பண்ணிக்கலாம். ஓகே சார், இது பாருங்கள், இதுவும் 43 பண்ணலாம். 2019 ப்ளஷர், 43 ப்ளஷர். எஸ் சார், இது இப்போ சுசி ஆக்சஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு வந்துருக்கு. கண்டிப்பாக சார், ஏன்னா ரொம்ப டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டாக போயிட்டு. 2021 எஸ் சார், புதுசு 1.15 மேலே வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 ரூபாய் கொடுத்துடலாம். கண்டிப்பாக சார், நல்ல கண்டிஷன்லேயே இருக்கு வண்டி. ஓகே சார், அடுத்து சார், அடுத்தது பாருங்க, ஃபெஷினோ. எஸ் சார், 2016 TN 73 33 ரூபாய் கொடுத்துடலாம். வெறும் 33 ரூபாய். அதனால 22 உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வண்டி சூப்பராக இருக்குது பாருங்க. 73 வேறு, லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு, லோக்கல் நம்பரும் கூட, ஃபேன்சி நம்பர் கூட இருக்குது. சூப்பர் சார், நம்பரும் கூட 00036 நம்பரும் ஃபேன்சி, கூட்டினா 9 வருது. கண்டிப்பாக சார், அது ஒரு நம்ம வயசானவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நல்லாவே. நியூமரோலஜின்ற நினைக்கிறோம். சூப்பர், 9 கண்டிப்பாக. டயரில் கூட நல்ல கண்டிஷன் இருக்குது, இன்ஜின் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், 2022 எஸ் சார், 2022 லேட்டஸ்ட் வண்டி, 2022 டியோ, 69 ரூபாய் கொடுத்துடலாம். ஓகே சார், புதுசு 1 சம்திங் வருது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது சார். பேக்கில் பெட்ரோல் போடுறதா சார் இது? ஆமாம், பேக்கில். ஓகேப்பா, நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி கேட்குறீங்க கமெண்டில் கூட, பேக்கில் பெட்ரோல் போடுறது வேணும்ன்ட்டு. பாருங்கள், இது சொல்லுங்கள் சார். அது பாருங்கள், ஆக்டிவா TN 73 ராணிப்பட்ட வண்டி. எஸ் சார், கார் பெட்ரோல் மாடல், எல்இடி டைப்போட. எவ்வளோ சார் கோட் பண்ணுறீங்க? 63. ஓகேங்க சார், 2017 43 கார்பரேட்டர் மாடல், சில்வர் கலர். ஓகே சார், 43. 2021 61, நல்லா புதுசு மாதிரியே இருக்கே சார். புதுசு புதுசே தான். 2021 கண்டிப்பாக சார், 61 கொடுத்துடலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுலேயும் பின்னாடி வந்து பெட்ரோல் வெளியில் நிற்கிறதுனால தூசி டஸ்ட் பண்ணிருக்கு. மற்றபடி கண்டிப்பாக சார், எடுக்கும் போது ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவார் சார். 2022 எஸ் சார், 69 கொடுக்கலாம். ஓகே சார், 2022 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6G, இது லேட்டஸ்ட் மாடல் இதுதான். ஓகே சார், சார் ஸ்கூட்டி வீடியோ முடிஞ்சிச்சு, லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன் சார். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி, ஆற்காட்டிலேருந்து ஆரணி போகிறோட்டில், திமிரி ஆற்காட்டிலேருந்து 10 கிலோமீட்டர். இப்படி ஆரணிலேருந்து வந்தீங்கன்னா 17 கிலோமீட்டர், மெயின் ரோட்லேயே இருக்குது. ஓகே, இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட், யுவராஜ் பைக்ஸ்னு சொல்லிட்டு. எஸ் சார், இஎம்ஐ ஆப்ஷன் பற்றியும் சொல்லுங்கள். இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், நன்றி, வணக்கம்.